ya. என்ன சந்தி அது? சந்தியா? அத்தம் அது ஒரு நிமிஷம். என்ன சந்தி இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு? எப்படி அடிபடுச்சு? யார் இப்படி பண்ணாங்க? என்னச்சு உங்களுக்கு? உங்களுக்கு வேற ஏதாவது அடிபடுச்சு சந்தியா? எனக்கு எதுவும் இல்லைங்க. ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சு அவ்வளவுதான். தீயா? அதனாலதான் அந்த இடத்துல இந்த மாதிரி. அது ஒன்றும் சாதாரண நெருப்பு இல்ல, மொத்த பில்டிங்லயும் நெருப்பு பிடிச்சிருச்சு. மேடம் தான் தான் உயிரை கூட பொருட்படுத்தாம நெருப்புல இருந்து எல்லாத்தையும் காப்பாத்தினாங்க. இப்போ டாக்டர் கால் பண்ண போறேன். சூர்யா, அதுக்கு முன்னாடி சந்தியாவை ரூம்க்கு கூட்டிட்டு போப்பா. டாக்டருக்கு மோகன் ஃபோன் பண்ணி சொல்லட்டும். டாக்டர் எல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, மேடம் அங்க போயிட்டு தான் வர்றாங்க. டாக்டர் மறந்து கொடுத்திருக்காங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணா, அண்ணி ரொம்ப களைச்சு போயிருக்காங்க. முதல்ல அண்ணிய ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஆமா சூர்யா, போ. சந்தியாவை ரூம்க்கு கூட்டிட்டு போ. பிரீத்தி, நீ அன்னைக்கு அந்த மஞ்சப்பத்தை தயார் பண்ணி கொடு. உடனே பண்ணி எடுத்துட்டு வரேன். நில்லு, நானும் வரேன். என்ன மச்சலர் இவ்வளவு கவலைப்படுறாரு? அவரு அவரை தவிர மத்த யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாரே. ஆனா இன்னைக்கு அவருக்கு அப்படி என்னதான் ஆச்சு? சந்தியா, இப்ப எப்படி இருக்கு? வலி குறைஞ்சிருக்கா? எனக்கு ஒண்ணும் வலிக்கலங்க. என்னால இந்த வலியை கூடவா தாங்கிக்க முடியாது. என்னாச்சுங்க? ஏன் கவலையா இருக்கீங்க? சந்தியா, நீங்க தைரியசாலின்னு எனக்கு தெரியும். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தாலும் சரி, உங்களுக்கு பின்வாங்கிறது பிடிக்காத பழக்கம் தெரியும். ஆனா ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா நான் அவ்வளவுதான். அந்த கடவுளோட அருளாலதான் நீங்க நல்லபடியா திரும்ப வந்திருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் ஏதாவது நான் இருந்தேன்.